வணக்கம் நண்பர்களே, சாத்தியம் கிரியேஷன்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பெண் மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள் என்ன, பெண் மலட்டுத்தன்மை எதனால் ஏற்படுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய சவால்னு தான் சொல்லலாம். பல பேர் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுன்ற பெரிய சாதனை மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னா, பெண் மற்றும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் தான். இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு சில ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுது. அதை பற்றி நான் ப்ரீஃபாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து இந்த வீடியோ மூலமா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னோடனே கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எடுத்தோடனே ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்றது கரெக்டு தான். இருந்தாலும் என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லதான். எடுத்தோடனே டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா அதோடய எஃபெக்ட் உங்களுக்கு வாழ்நாள் மூலம் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு க்யூர் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாம். அட்லீஸ்ட் ஒரு 6 to 9 months வந்து கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல் போனாக்கா போதும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதாவது ஈஸ்ட்ரோஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கான ஒரு முக்கியமான ஹார்மோன் வந்து பெண்களோட உடம்புல சுரந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ், அதாவது சரியான முறையில் அது சுரக்கலை அப்படின்னாக்கா முக்கியமாக வந்து உங்களுடைய கருப்பையிலேருந்து கருமுட்டை வந்து வெடித்து வெளியில் வராது. அதாவது ஓவலேஷன்டேன்னு சொல்கிறாங்கல்ல, கர்ப்பப்பையிலேருந்து அந்த கருமுட்டை வந்து வெடித்து கருப்பை குழாய் வழியாக வந்து கர்ப்பப்பையில் வந்து நிற்கும். அந்த ப்ராப்ளம் வந்து, அதாவது அந்த ப்ரொசீஜர் வந்து நடக்காமல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஈஸ்ட்ரோஜின் குறைபாடு தான். இதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட்ரோஜனை கம்மி பண்ணிடும். இந்த ஹார்மோன் ஏன் அதிகமாக சுரக்குது அப்படின்னாக்கா, யாருக்கெல்லாம் வந்து ஓவர் வெயிட் இருக்கோ, அதாவது எடை அதிகமாக இருக்கவங்களோ இல்லை எடை கம்மியாக இருக்கவங்களோ, இவங்க ரெண்டு பேத்துக்குமே இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து இந்த ரெண்டு பிரச்சனை, அதாவது வெயிட் கம்மியாக இருக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கலாம், இவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா, யாரெல்லாம் உடல் எடை அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மிஸ் பீரியட் வந்து ரொம்ப தள்ளி போகும். யாரெல்லாம் எடை கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பீரியட் வந்து அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். அதாவது 28 cycles கம்ப்ளீட்டே ஆகாது, ஆனால் முன்னாடியே வந்துடும். இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து எடைப்பட்ட நாளில் வந்திருக்கலாம், இல்லை வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்க உடல் எடை கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இப்போ வந்து நார்மல் டயட்டுக்கு வந்து அவங்க வந்து உடல் எடையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது இல்லை டிக்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஓவலேஷன் டே உங்களுக்கு கரெக்டாக நடக்காது. கருமுட்டையே வெளியில் வரல அப்படின்னாக்கா கருத்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு, சரிங்களா? அதனால் இந்த பிரச்சனையை நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் இந்த ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து அவங்களோட உடல் எடையை குறைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. உங்களுடைய உடல் எடையை வந்து பிஎம்ஐயில் கரெக்டாக கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அதுவே ரொம்ப போதும் உங்களுக்கு. ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு உங்களை பீரியட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து தேவையில்ல, ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஒரு 6 months நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து உடல் எடை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு பீரியட் கரெக்டாக வரும், ஓவலேஷன் டே கரெக்டாகவும் ப்ரெக்னன்சி ஆகிறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது, சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பிசிஓடி பிசிஓஎஸ் இது ரெண்டுமே சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னாக்கா கர்ப்பப்பையில் வளரக்கூடிய கட்டிகள், சரிங்களா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு அந்த ஓவலேஷன்டை நடக்க விடாமல் உங்களுடைய கருமுட்டையை வந்து மூடிக்கிட்டு சரியான நேரத்தில் வந்து வெளியிட விடாது. அது மட்டும் இல்லாமல் சில கட்டிகளை வந்து உங்களுடைய கருமுட்டையை வந்து வீணாக்கிரும், கிட்டத்தட்ட வந்து அதோடைய பர்ஃபார்மே பண்ண முடியாமல் பண்ணிடும். வளர்ச்சி அடையாத சரியாக வளராத கட்டிகளை தான், முட்டைகளை தான் வெளியில் தள்ளும். அதனால் இந்த கட்டிகள் வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த பிசிஓடி. பிசிஓடிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, ஒன்று ரெண்டு விஷயம்னு கிடையாது. உடல் எடை அதிகமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த பிசிஓடி தான், ஓகேங்களா? உடல் எடை யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்காக ஏகப்பட்ட டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு தேவையில்லை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி உடல் எடை குறைச்சாலே போதும், மற்றபடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றது இரண்டாம் பட்சம் தான். உடல் எடை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிசிஓடி கம்மியாயிரும். உங்களோட உடல் எடை அதிகமாக இருக்க அந்த கட்டிகள் வந்து பெருசாகி உங்களோட கருமுட்டை வந்து ஆக்குஃபை பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிசிஓடியில், சரிங்களா? அதனால் வந்து என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க விஷயத்துக்கு அவங்க ஒரு டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, டேப்லெட் சாப்பிட்டா தான் பீரியட் வரும் அப்படின்ற கட்டத்துக்கு போயிடும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து உடல் எடையை சீரமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தப்பாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும். எந்த பெண்கள் வந்து உடல் சில பேர் கம்மியாகவே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கும் தப்பு இருக்கும், அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோன்னா யாருக்கெல்லாம் அம்மை போட்டுருந்துச்சோ, சின்ன வயசில் ஒரு 5 to 15 years யாருக்காவது அம்மை போட்டுருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வைரஸ் தாக்குதலால் ஆண்களாக இருந்தால் விதைப்பையில் வந்து தாக்குதல் நடந்திருக்கும், அப்படி பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கும். அதனால்
நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே இந்த விஷயத்தை வந்து டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து அம்மை போட்டுருந்துச்சு, இதனால் எதாவது எஃபெக்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களை செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு ரெமிடியை வந்து கிடச்சிரும் சரிங்களா. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பப்பை குழாய் அடைப்பு. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸு, யாரும் வந்து இதை நினச்சி வந்து பயப்பட தேவையில்ல. இதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு சரிங்களா. கர்ப்பப்பை குழாயில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த முட்டை வந்து கர்ப்பப்பை கிராஸ் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி சரிங்களா. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த கர்ப்பப்பை குழாயை தாண்டி விந்தணும் போக முடியாது, அதனால் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை ஒரு டை மூலமா செக் பண்ணுவாங்க. ஒரு பீரியட் முடிஞ்சு தேர்ட் டே ஃபோர்த் டே வந்து உங்களை வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா அதை செக் பண்ணி பார்த்து க்யூர் பண்ணிடுவாங்க, அது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை சரிங்களா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா பால்வினை நோய்கள். பால்வினை நோய்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து வேறு வேறு பார்ட்னர் கூட தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாக்கா இந்த மாதிரி ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. சேம் பார்ட்னருக்கு கூட சில பேர் வந்திருக்கும், ஏன்னா உங்களுடைய பார்ட்னர் யார் கூடயாவது உறவு வச்சுருந்தாலோ இல்லை நீங்கள் யார் கூடயா உறவு வச்சுருந்தாலோ சம்திங் சம்பாட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ப்ராப்ளம் சொல்கிறோம். இது பேர் எஸ்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்றது தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றியான ஒரு ப்ரீஃபாக போயிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இதை பற்றி கேட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றது செக் பண்ணுவாங்க. இதெல்லாமே 6 to 9 months நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், தாராளமாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க சரிங்களா. அடுத்த விஷயம் அப்படின்னாக்கா உங்களுடைய கர்ப்பப்பையில் வந்து தேவையில்லாத கட்டிகள் ஏதாவது இல்லை தசைகள் ஏதாவது வளர்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுக்கு வந்து எண்டோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களோட கர்ப்பப்பையில் கர்ப்பப்பை திசு தவிர மீதி வந்து தசை கட்டிகள் உடம்புல எப்படி நமக்கு வளருதோ அதே மாதிரி வந்து வளர்ந்துருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களோட கர்ப்பப்பையை சுற்றி வந்து கருமுட்டைகள் வந்து தங்க முடியாத அளவுக்கு தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத கருமுட்டைகள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்களுடைய விந்தணுக்கள் போயிட்டு அதில் சேர்ந்து உங்களுக்கு கருத்தரிக்க முடியாத அளவுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதுக்கும் முக்கியமான காரணம் இந்த ஹார்மோன் இஷ்யூ, அப்புறம் இந்த இடை பிரச்சனை தான் சரிங்களா. அதை கம்மி பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். அடுத்தபடியாக இது நம்ம நாட்டில் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் சமீப காலமாக நடந்துகிட்ருக்கு என்னென்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய மது புகை பழக்கம் தான். அதாவது நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு சில பேருக்கு இருக்குது இந்த பழக்கம். அப்படி இல்லைனாக்கா யாராவது சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் நீங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த நிக்கோட்டின் வந்து உங்களோட உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா கருமுட்டையோடைய வளர்ச்சியை ரொம்பவே தடை பண்ணும். ஸோ அந்த மாதிரியான பழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக அதை நிறுத்துறது ரொம்பவே நல்லது சரிங்களா. அடுத்த விஷயமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கருமுட்டையில் இருக்க கர்ப்பப்பையில் இருக்க கருமுட்டை இருக்குங்களா அது வந்து மெச்சூரிட்டி அதாவது ஓவலேஷன்டே இது கால்குலேஷன் பண்ணுறது தப்பு கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து 14வது நாள் மட்டும் நான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்வாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஒட்டுமொத்த பீரியட் டே 28 days இருக்குல்ல அதில் வந்து முதல் 7 நாள் விட்டுருங்க. ஓகே, பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வர 7 நாள் விட்டுருங்க, அதாவது அந்த 10வது நாளுக்கான 10 நாள் விட்டுருங்க, லாஸ்ட் 7 நாள் விட்டுருங்க. 17 நாள் போச்சா, மீதி இருக்கிற உங்களுடைய 11 நாளில் என்றைக்கு வேணால் கருமுட்டை வெளிப்படலாம். 14வது நாள் வரலாம், 12வது நாள் வரலாம், 16வது நாள் வரலாம், சில பேருக்கு 18வது நாள் கூட வரும். ஏன்னா இந்த மாதிரியான ஹார்மோன் குறைபாடுகள் இல்லை நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அதனால் நீங்கள் பர்டிகுலர் டேவில் மட்டும்தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரெகுலராக வச்சுக்கிட்டே இருங்க, ஒன்று விட்டு ஒரு நாள் வச்சுக்கிட்டே இருங்க ஓகேங்களா. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், செக்ஷுவல் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு எந்த ஒரு ஒரு உயிரினத்துக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான் செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது. எல்லாமே வந்து குழந்தை பிறக்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் நமக்கு தான் வந்து அதை தாண்டி வந்து இன்பம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து அனுபவிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது சரிபட்டு வராது. 5 மணிக்கு வச்சு அலாரம் அடிக்கும் அப்படின்ற மாதிரி இது 14வது நாள் வந்து உறவு வச்சுக்கிட்டாங்க நம்ம வந்து எல்லாமே சரி வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது, ரெகுலராக நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய லைஃபுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துங்க சரிங்களா. இந்த பச்சைக்காரி காய்கறிகள் அப்புறம் வந்து நார்மலாகவே வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மருந்துலாம் அடிக்கிறாங்க, ஸோ அதனால் தோள்கள்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சமைக்கிறது யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிருங்க சரிங்களா. இந்த சிப்ஸ் சாப்பிட்றது, இந்த சோடா குடிக்கிறது, அப்புறம் அந்த பர்கரு அது இதுன்னு இந்த கருமத்தை எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. ஒரு 3-4 மாதத்துக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களோட உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்லை. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் செத்த ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாயில் போடுறதுனால தான் நம்மளோட வயிறும் செத்து போயிடுது. அதனால் அதெல்லாம் செய்யாதீங்க, தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்குள்ளேயே அன்னுநியம் தான் சரிங்களா.
அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் நார்மலாக வந்து லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், அதுவே ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியே பார்த்தோன்னா பாடி ஹீட், யாருக்கெல்லாம் உடல் ஹீட் வந்து அதிகமாக இருக்கோ ரொம்ப ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடலுடைய ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு சின்ன சின்ன மீன்களை கால்குலேட் பண்ணுங்கள். இந்த மீன் எடுத்து சுடு தண்ணியில் போட்டால் உயிரோடு இருக்குமா? செத்து போயிடும்ல. அதே மாதிரி தான் விந்தணுக்கள் அப்படின்றது ரொம்ப சின்ன உயிரினம் தான். ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்து ஆணுடைய உடல் சூட்டை விட அதிகமாக இருக்கக்கூடிய பெண்ணுடைய உடல் சூட்டுக்குள்ளே இறக்குனாக்கா என்னாகும் அப்படின்னா, பெண்ணுடைய உடலில் திரவங்கள் இருக்கும் அவங்களுடைய இனப்பெருக்க உறுப்பில், அங்கே வந்து ஹீட் அதிகமாக இருக்குள்ள விந்தணுக்கள் வந்து செத்து போயிடும். அதாவது பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, காரத்தன்மைக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து விந்தணுக்கள் இறந்துடும். அதனால் உடம்பு கூலிங்காக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பாட்டிலில் அடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மலாக வந்து தண்ணி அதிகமாக குடிங்க, இளநீர் அதிகமாக குடிங்க, வெந்தயத்தை ஊற வச்சு அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து உடம்பு வந்து கூலிங்காக வச்சுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை பெற்றுக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தோன்னாக்கா ஐயுஐ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ். இந்த ஐயுஐ பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய டாக்டர்ஸ். இந்த ஐயுஐயில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, உங்களுடைய வீட்டுக்காரரோடைய விந்தணு இருக்குல்ல, அதை கழுவி அலசிட்டு நல்ல விந்தணு எடுத்து உங்களுடைய கருமுட்டை பக்கத்தில் கொண்டு வச்சு வருவாங்க. இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது, பெரிய சயின்டிஃபிக்கும் கிடையாது, ஏதோ ராக்கெட்லாம் ஒன்றும் விடுறது கிடையாது. இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். இது தெரியாமல் நம்ம ஆளுங்க ஐயுஐ பண்ண போகிறோம் ஐயுஐ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காதிங்க, சரிங்களா? அதனால் சரியான முறையில் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கருத்து அறிக்கை ஓகே, என் தகவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.